இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் அதிபரின் இரங்கல் தெரிவித்த ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேல் பிரதமருக்கு பிறப்பிக்க வைக்கப்பட்ட கோரிக்கை கண்டனம் தெரிவித்த ஜோ பைடன் காசாவில் தடுத்து வைக்கப்பட்ட பாலத்தீன கைதிகளை இஸ்ரேல் மோசமாக நடத்துவதை கேள்விப்பட்ட பிபிசி சித்திரவதைக்கு சமமாக இருப்பதாக கூறும் மருத்துவர் வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மைக்கேல் ஈரானில் ஹெலிகாப்டர் விழுந்து நுறங்கிய சம்பவம் தொடர்பான செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம் ஹெலிகாப்டர் மோதி உயிரிழந்த ஈரான் அதிபர் மற்றும் ஏழு பேருக்கு இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தொடங்கியுள்ளன ஞாயிற்றுக்கிழமை ஹெலிகாப்டர் மோதிய பிராந்தியமான நாட்டின் வடமேற்கில் உள்ள டப்ரீஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து இரங்கல் தெரிவித்தனர் அடுத்த சில நாட்கள் பல இரங்கல் நிகழ்வுகளை நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது அதிவியர் தலைவர் காமனேயி நாளை டெக்ரானில் கூட்டு பிரார்த்தனைகளை நடத்துவார் ரைசியின் உடல் வடகிழக்கு நகரான மஷாத்தில் வியாழக்கிழமை அடக்கம் செய்யப்பட உள்ளது ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணம் குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் ஈரானின் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யா விசாரணைக்கு உதவ முன்வந்துள்ளது இந்நிலையில் முகமது மொக்பர் தற்காலிக அதிபராகியுள்ளார் துணை வெளியுறவு அமைச்சராக இருந்த ஆலி பஹேரி கனி வெளியுறவு அமைச்சராகியுள்ளார் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கான பணிகள் நடந்து வருகின்றன அதிபர் ரைசி ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கடும் போக்காளர்களால் விரும்பப்பட்டார் ஆனால் பல ஈரானியர்களால் வெறுக்கப்பட்டார் இது தொடர்பாக ஈரானில் அரசியல் கைதிகளை விடுவிக்கும் பிரச்சார அமைப்பின் இணை நிறுவனர் தெரிவிப்பதை பார்க்கலாம் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுடன் ரைசி தொடர்புடையவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு குற்ற வழக்கு தொடரில் அவரது முதல் பணியை தொடங்கியதை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது நான்கு தசாப்தங்களுக்கும் மேலாக நீதித்துறை மற்றும் பல்வேறு வகையான குற்ற வழக்குகள் அதிபர் மற்றும் பல பொறுப்புகளில் அவர் இருந்தார் எடுத்துக்காட்டாக எனது சிறை தோழர்கள் சிலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு கோடை காலத்தில் எப்ராஹிம் ரைசியின் உத்தரவின்படி தூக்கிலிடப்பட்டனர் எனவே ஈரானில் உள்ள மக்களை பொறுத்தவரை எப்ராஹிம் ரைசி என்பவர் மக்களை அடக்குவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திய குற்றவாளி என்றே பொருள்படுகிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கும் தனக்கும் எதிராக பிடியானை பிறப்பிக்குமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் விடுத்த கோரிக்கையை காசா போரில் தலையிடும் வெட்கக்கேடான முயற்சி என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலன்ட் தெரிவித்துள்ளார் இவர்கள் இருவரும் ஹமாஸில் உள்ள பல மூத்த தலைவர்களும் போர்க்குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று வழக்கறிஞர் கோரினார் ஜனநாயக நாடான இஸ்ரேல் வெகுஜன கொலைகாரர்கள் என்று தான் அழைப்பவர்களுடன் ஒப்பிடப்படுவதை தன்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என நெத்தனியாக கூறினார் இஸ்ரேலின் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு எதிராக கைது ஆணை பெற முயற்சிப்பது சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் கரீம்கானின் முடிவு தார்மீகமற்றது இது சர்வதேச நீதிமன்றத்துக்கு என்றென்றும் அவமானத்தை ஏற்படுத்தும் ஹமாஸ் குழு இந்த முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது அதன் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் பாலத்தீன போராளி குழு அதன் தலைவர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட அனைத்து கைது ஆணைகளையும் ரத்து செய்ய கோரியது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுக்கு கைது ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அதிபர் ஜோ பைடன் கண்டித்துள்ளார் அமெரிக்காவில் நடந்த யூத அமெரிக்க பாரம்பரிய மத நிகழ்வில் பேசிய அதிபர் பைடன் இஸ்ரேலுக்கு எதிராக கூறப்படும் இன படுகொலை குற்றச்சாட்டுக்களை தான் ஏற்கவில்லை என்று கூறினார் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு எதிரான பிடியானை பிறப்பிக்கும் நீதிமன்றத்தின் விண்ணப்பத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் இந்த உத்தரவுகள் எதை குறிக்கின்றன என்றாலும் இஸ்ரேலை அமாசுடன் எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது காசாவிலிருந்து தடுத்து வைக்கப்பட்ட பாலத்தீனர்கள் தொடர்ந்து கைவிலங்கிடப்பட்டும் மருத்துவமனை கட்டிலில் கட்டப்பட்டும் கண்கள் கட்டப்பட்டும் சில நேரங்களில் நிர்வாணமாகவும் வைக்கப்பட்டனர் என்று இஸ்ரேலில் உள்ள மருத்துவ ஊழியர்கள் பிபிசியிடம் தெரிவித்துள்ளனர் டயப்பர்கள் அணிந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் இது சித்திரவதைக்கு சமமான நடவடிக்கை என்றும் ஒரு மருத்துவர் கூறினார் ஸ்டே டெய்மான் ராணுவ மருத்துவமனையில் பாதுகாப்பு அபாயம் இருக்கும் சூழலில் மட்டுமே தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் கை படு கை கொல்லப்படுகிறார்கள் என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது இது குறித்து பிபிசி செய்தியாளர் லூசி வில்லியம்சன் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம் சூஃபியா நபுசாலா பல மாத போரில் காயமின்றி தப்பினார் அவர் இஸ்ரேலில் ராணுவத்தின் தடுப்பு காவலில் நிரந்தர மாற்றுத்திறனாளியாக்கப்பட்டு வெளியே வந்தார் கான்யூனிஸ்டில் டாக்ஸி ஓட்டுநரான அவர் பல வார விசாரணைக்கு பிறகு குற்றச்சாட்டு எதுவும் இன்றி விடுவிக்கப்பட்டார் அவர் திரும்பி வந்தாலும் சோகம் சூழ்ந்தது தொற்று ஏற்பட்டது அது நீலமாக மாறி மென்மையாக பஞ்சு போல ஆகிவிட்டது ஏழு நாட்களுக்கு பிறகு என்னை ராணுவ மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றனர் காயத்தை சுத்தப்படுத்த இரண்டு முறை அறுவை சிகிச்சை செய்தனர் ஆனால் பல பிறகு பொது மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்ற நிலையில் என்னுடைய காலை காப்பதா உயிரை காப்பதா என மருத்துவர் எனக்கு இரண்டு தெரிவுகளை அளித்தார் இந்த குற்றச்சாட்டு குறித்து இஸ்ரேல் ராணுவமோ அல்லது சுகாதார அமைச்சகமோ பதிலளிக்கவில்லை இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள காசாவை சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக போரிடுபவர்கள் என்று விசாரணைக்கு முன்பே வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் மருத்துவ பராமரிப்பு குறித்து கவலை எழுந்துள்ளது மருத்துவமனை சிகிச்சைகளின் போது கூட அவர்கள் விலங்கிடப்பட்டும் கண்கள் இருந்ததாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஸ்டேட் இமான் ராணுவ முகாமில் உள்ள புதிய கள மருத்துவமனை மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன நோயாளிகள் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் டயப்பர்களுடன் கால்கள் கட்டிலுடன் கட்டப்பட்டு இருந்ததாக ஒரு மூத்த நூறு சதவீதம் பிறரை சார்ந்திருக்கும்படி ஒரு குழந்தை போல நோயாளியை உருவாக்குகிறார்கள் உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கும் டயப்பருடன் இருப்பீர்கள் தண்ணீர் தேவை உங்களுக்கு அனைத்தும் தேவை மனிதாபிமானமற்ற நிலையில் அவர்களை வைத்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் தடுத்து வைக்கப்படுபவர்களை கைவிலங்கிடுவதற்கான தேவை குறித்து தனித்தனியாகவும் தினந்தோறும் ஆராயப்படுகிறது என்றும் பாதுகாப்பு அபாயம் இருந்தால் மட்டும்தான் கை விலங்கிடப்படுகிறது என்றும் ராணுவம் எங்களிடம் கூறியது டயப்பர்கள் குறைந்த அளவு இயக்கம் கொண்ட நோயாளிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது முறையான ஆய்வு இல்லாமல் அனைத்து நோயாளிகளுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் கூட இந்த நடைமுறைகள் இருந்ததாக மருத்துவர் டன்ஷின் எங்களிடம் கூறினார் அவர்களால் நிற்க முடியாதென்றால் ஏன் கைவிலங்கிடப்படுகிறார்கள் பதில் சொல்ல முடியவில்லை இது முட்டாள்தனமானது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட இஸ்ரேலியர்களுடன் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் இஸ்ரேலிய மருத்துவ ஊழியர்கள் சிகிச்சை அளிக்க வேண்டியிருந்தது தடுத்து வைக்கப்பட்டவர்கள் எந்தவொரு குற்றச்சாட்டும் இன்றி விடுவிக்கப்பட்டனர் ஆனால் சிக்கலான உணர்வு என்பது மருத்துவ ஊழியர்களிடம் இன்னமும் உள்ளது சகிக்க முடியாத அளவு வலி என்பதை உருவாக்க வலி நிவாரணிகள் நிறுத்தப்பட்டதாக இரண்டு மருத்துவ ஊழியர்கள் எங்களிடம் தெரிவித்தனர் யோனி எனப்படும் இந்த நபர் பொது மருத்துவமனையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி விளக்குகிறார் அவருடன் குரல் மாற்றப்பட்டுள்ளது ஒரு சம்பவத்தில் இந்த நடைமுறையின் போது வழி நிவாரணிகள் தேர்வு செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டதை நான் அறிவேன் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட நடைமுறைகளை நீங்கள் ஒருவருக்கு செய்யும்போது அந்த நோயாளிக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமலும் அவர் கண்கள் கட்டப்பட்டும் இருந்தால் அப்போது சிகிச்சை மற்றும் சித்திரவதை என்பதற்கிடையே மெல்லிய வித்தியாசம்தான் உள்ளது ராணுவ முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்ட காசா நபர்களுக்கு சிகிச்சை அளிப்பது மருத்துவர்களின் மனக்குழப்பங்களை தவிர்க்கலாம் ஆனால் அந்த குழப்பங்கள் இன்னும் நீடிக்கின்றன எங்களுடைய இந்த மருத்துவமனை ஸ்டேட்டை மான் மூடப்பட்டால் நாங்கள் கொண்டாடுவோம் என்று ஒருவர் என்னிடம் கூறினார் லண்டனிலிருந்து புறப்பட்ட விமானம் பலத்த காற்றை எதிர்கொண்டதன் விளைவாக பயணி ஒருவர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் சிங்கப்பூர் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இருநூற்று பதினோரு பயணிகள் மற்றும் பதினெட்டு பணியாளர்கள் பயணித்த இந்த விமானம் சிங்கப்பூர் செல்வதற்கு பதிலாக பாங்காக்கில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை ஒழுங்குபடுத்தும் சட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளன உலகிலேயே முதல் முறையானது என ஐரோப்பிய ஒன்றியம் கூறும் இந்த சட்டம் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக செயற்கை நுண்ணறிவின் சில பயன்பாடுகளை தடை செய்கிறது இத்துடன் இந்திய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்